அதிமுக பொதுக்குழு வழக்கில் ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பு பற்றி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதாவது, ஓபிஎஸ் தரப்பினர் கண்ணாமூச்சி காட்டுவார்கள், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், எதையும் சட்டப்படி எதிர்கொள்வோம், வெற்றியை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம், ஓபிஎஸ் தரப்பு மேல்முறையீடு செய்தால் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனையுடன் சந்திப்போம், அரசியலில் ஓபிஎஸ் எதிர்காலம் இனி ஜீரோதான் என ஜெயக்குமார் கூறினார். கண்ணாமூச்சி என்பதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் காட்டலாம், நாங்க கண்ணாமூச்சி காட்டல. எங்களை பொறுத்தவரை வந்து பைலா வந்து சட்டப்படி விதிப்படி என்ன நம்முடைய இதய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் வகுத்து தந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த அடிப்படையில் வந்து பொதுக்குழு கூட்டினாரோ அந்த அடிப்படையில் தான் பொதுக்குழு கூட்டப்பட்டது. அதனால் வந்து சட்டப்படியாக நாங்கள் வந்து செல்லுகின்ற காரணத்தினால நிச்சயமாக வந்து தர்மம் என்றிருக்கின்றது, நியாயம் என்றிருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டப்படியான வந்து நடத்துகின்ற சூழ்நிலையில் நம்முடைய தர்மம் வந்து வென்றிருக்கின்றது. சார், இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்ததான் மேல்முறையீடு அவங்க போகிறாங்க, கேவிட் மனு தாக்கல் செய்ய ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அதான் இருக்கு. அதெல்லாம் வந்து சட்ட வல்லுநர் குழு அதெல்லாம் வந்து மேல் என்ன மாதிரி நடவடிக்கை வந்து பர்தரா எடுக்கிறதுன்றதெல்லாம் வந்து சட்ட வல்லுநர் குழு முடிவு செய்யும். சுப்ரீம் கோர்ட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்க? இப்போ போய் அங்கே இப்போ எங்களை பொறுத்தவரை வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதே நேரத்தில் வந்து சட்டப்படியாக நாங்கள் போகிறதுனால எங்கு சென்றாலும் வந்து வெற்றி என்பது வந்து சட்டத்தின்படி தான் நடக்கும். ஏன்னா சட்டத்துக்கு சட்டப்படியா நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து சட்டப்படியா நடந்ததுனால இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரை வந்து சட்டப்படியா செல்லக்கூடிய பொதுக்குழு என்னவா இருக்கும்? ஜீரோ ஜீரோ.